வெறும் ரெண்டே நிமிஷத்துல நீங்களே அதை பண்ணி முடிக்க முடியும் அது எப்படி பண்றது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அதுல கேட்பாங்க அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்ற பல விஷயங்கள தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க போஸ்ட் டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் மதுமிதா பொதுவாக எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னும் போது எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் ஆதார் கார்டு ஏன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுட்டு இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆதார் கார்டை நம்ம எங்கேயாவது மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டோம்னும் போது கேட்கக்கூடிய இடங்களை நம்மளால் கொடுக்க முடியாது அந்த மாதிரியான நேரங்களும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் படவே வேண்டாம் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஆதார் ஆப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு டிஜிட்டலாக ஒரு ஆதார் கார்டு உங்களுடைய ஃபோனில் வந்துடும் ஸோ நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் எங்கேயாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னும் போது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ப்ரூஃபை காட்டினா போதும் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் கியூஆர் இருக்கும் ஸோ அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணால் போதும் உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும் ஸோ இந்த ஆதார் ஆப்பை எப்படி நீங்க டவுன்லோட் பண்றது இதில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்ற முழு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்க ஆப்பிள் யூஸராக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போங்க அதுல ஆதார் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும் இ ஆதார் கிடையாது வெறும் ஆதார் எஸ் இந்த லோகோ தெரியுது இல்லையா இந்த இ ஆதார் ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்க அப்புறமா ம் வெ வெல்கம் டு நியூ ஆதார் ஆப் அப்படின்ட்டு கீழே வந்து டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் இயர் இல்லையா அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக ரெடி டு பிகின் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அம் ரெடி வித் மை ஆதார் அண்ட் ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னும் போது உங்களுடைய ஆதாரை கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் தான் இதில் நீங்கள் சப்மிட் போட்டு உங்களுடைய ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ இப்போ உங்களுடைய ஆதார் உங்க கையில் இருக்குது அப்படின்னும் போது ரெடி வித் மை ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க இதில் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிரைவேட் பாலிசி அப்படின்ட்டு ஒரு நோட் ஒன்று வரும் அது கீழ உங்களுக்கு ஐ அக்ரி டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி அப்படின்ட்டு ஒரு குட்டி டப்பா ஒன்று இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டப்பா வந்து கிளிக் ஆகும் அதுக்கப்புறமா கீழே கேன்சல் அவர் ப்ரொசீடர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் ப்ரொசீடை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா செலக்ட் சிம் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போது சிம் ஒன் சிம் டூ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் ஆதார் கார்டில் எந்த சிம்மை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் எந்த நம்பரை நீங்க லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருடைய சிம்மை வந்து நீங்க கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஒரு டைமர் ஓடும் டைமர் ஓடுனதுக்கு அப்புறமா ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஆதார் வாண்ட்ஸ் டு சென்ட் ஒன் மெசேஜ் டு ஸோ அண்ட் ஸோ நம்பர் அப்படின்ட்டு காட்டும் அதில் வந்து சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒருவேளை நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்காது முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு டைமரோட ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்லேயே உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறமா கெட் ரெடி ஃபார் அ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து சப்போஸ் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுங்க அதில் கீழே ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ் நல்ல ப்ராப்பராக தெரியுற மாதிரி அந்த இடத்துல காட்டினீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் டிடெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஒருவேளை நீங்கள் சரியாக உங்களுடைய ஃபேஸ் வந்து அதில் டிடெக்ட் ஆகலை அப்படின்னும் போது ஃபேஸ் நாட் டிடெக்டட் அப்படின்னு வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரெட் கலரில் இருக்கும் ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிள் கிரீன் கலரில் மாற்றுற வரைக்கும் உங்களுடைய நல்ல ஒரு வெளிச்சத்துல நின்று உங்களுடைய ஃபேஸ் அதுல வந்து ஸ்கேன் பண்ணுங்க ஓகேவா சோ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு 6 டிஜிட் பின் வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா இந்த ஜிபே ல இல்ல போன்ல எல்லாம் நம்ம லாக் போட்டு வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு 6 டிஜிட் ஒரு சீக்ரெட் பின் நீங்க போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் सपोज உங்களுடைய யாரும் எடுத்து யூஸ் பண்ணிட கூடாது இல்லையா அதுக்காக தான் சோ இப்போ என்ன பின் போடுறீங்களோ அத மறுபடியும் ரீஎன்டர் பண்ண சொல்லும் என்ன பின் போட்டீங்களோ அத மறுபடியும் அதே மாதிரி ரீஎன்டர் பண்ணுங்க அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் உங்களுடைய மேலே வந்து உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேனர் பவுச் மாதிரி இருக்கும் உங்கள் பவுச்சுக்கெல்லாம் அந்த கார்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை மதர் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேம் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ரொம்ப அழகாக குட்டியாக காம்பேக்டாக வந்து இதில் வந்து இருக்கும் ஓகே ஸோ இப்போ இது ஆதார் கார்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாஸ்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே நம்பர் தெரியுது இல்லையா இது கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த மாஸ்க் டேட்டாவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே ஆதார் மேலே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு மாஸ்க் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பயோலாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இருக்கும் ஸோ இந்த லேங்குவேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் தமிழில் வேணுமா ஹிந்தி மராத்தி கன்னடா அப்படின்னு பல மொழிகள் இருக்குது உங்களுக்கு எந்த மொழி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மொழியை நீங்கள் இதில் நீங்கள் வச்சுக்க முடியும் அண்ட் கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஷேர் ஐடிக்குள்ளே உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க செலக்டிவ் ஷேர் கம்ப்ளீட் ஷேர் டவுன்லோட் ஆதார் அப்படின்ட்டு ஸோ இந்த செலக்டிவ் ஷேர் அப்படின்னும் போது இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய ஆதாரை நான் ஷேர் பண்ண போகிறேன் அதில் என்னுடைய அட்ரஸும் என்னுடைய ஏஜ் அண்ட் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும் போதும் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா என்னென்ன என்ன நீங்க வந்து சென்ட் பண்ணணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி அதை மட்டும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அடுத்தது கம்ப்ளீட் ஷேர் அப்படின்னா மொத்தமாவே அந்த ஃபுல் டேட்டாவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும் அண்ட் கீழே வந்து டவுன்லோட் ஆதார் அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய ஆதாராக நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சப்போஸ் எங்கேயாவது உங்களுடைய டேட்டா கேட்குறாங்கன்னும் போது இதில் ஒரு க்யூஆர் இருக்கும் அந்த க்யூஆரை நீங்கள் இப்படி காட்டினா மட்டும் போதும் அவங்க என்ன பண்ணலாம் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த க்யூஆர் மூலயமா உங்களோட டேட்டாஸை எடுத்துக்கலாம் ஓகே இது ஒரு மெத்தட் அடுத்தது நீங்கள் வேறு யாராவது ஒரு எது வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஐடி அது பக்கத்தில் ஸ்கேன் க்யூஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்க ஆதாரை அவங்களுடைய ஆதார் கியூவார நீங்க ஸ்கேன் பண்ணவும் முடியும் ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இதுல உங்களுக்கு இருக்கு அடுத்து மேலே வந்து பேர் இருக்கும் இல்லையா பேருக்கு பக்கத்தில் கீழே ஒரு குட்டி ஆரோ மாதிரி ஒன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆதாருமே நீங்கள் இதுலேயே வந்து சேவ் பண்ணிக்க முடியும் என்ன ப்ராசஸ் அதே மாதிரி ஆதார் ஐடிலாம் போட்டு அந்தந்த ப்ராசஸை முடித்து நீங்கள் அவங்களுடைய ஆதாரையுமே இதிலே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கீங்க என்னால் ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம் போக முடியாதுமா அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே காம்பேக்டாக கிட்டத்தட்ட ஒரு வேலெட் மாதிரி அந்த வேலெட்டில் எப்படி நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு வேலெட்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து ஏடிஎம் கார்டு இருக்கும் ஒரு நாலஞ்சு விசிட்டிங் கார்டு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இது ஒரு ஆப்புக்குள்ளே இத்தனை ப்ராசஸ்மே உங்களால் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கப்புறமா இந்த ஆதார் கார்டை எடுத்து வைக்கும்போது எங்கேயாவது தொலைஞ்சிருமோ அப்படின்ற பயம் வேணாம் இல்லை வந்து எடுத்து வைக்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சா எங்கேயாவது கிழிஞ்சிருமோன்ட்டு பதற வேண்டாம் இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸுமே இதிலே வச்சுக்கலாம் அண்ட் இதை நீங்கள் ஆஃப்கோர்ஸ் ஃபோனை எங்கே போனாலும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா அதே மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த ஒரு ஆதார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இது சேஃபும் கூட ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் அறிமுகப்படு செய்யப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த ஆதார் ஆப் அதனால் தாராளமாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் பயப்பட வேண்டாம் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் ஆப் எப்படிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதை நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸாக அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை வந்து பார்த்துருதும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இதை டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணட்டும் ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாஸ் வாலா பி த பாஸ்